தாய்க்கு செய்யும் கடமை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என் தாய்க்கு வந்து துணிமணி துவைச்சி தரலாம், மற்ற கடமையை நான் செய்ய முடியாது, நான் ஆண்மகன். ஆனாலும் என் தாய்க்கு கடைசி வரையிலும் அவள் கடமை செய்து கொள்ள வாய்ப்பு தரு, எழுந்து நடக்கணும், கடமை செய்யணும். நான் வந்து பெண்களுக்கு போய் மலைச்சலத்தை கழுவிட முடியாது, அந்த பக்குவம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் இல்லை, மகளும் இல்லை, யாரெல்லாம் போயிட்டான். ஆனால் என்னோடய தாய் அவள், அவள் தன் கடமை செய்து கூட நேரம் செய்யணும், அதையும் செய்வோம். என்ன வேணும்னா தந்தையை முதுமையையும் மாற்ற வேண்டும், அது தேவையில்லை. அவன் கடமையை கடைசியால் செய்து கொடுக்குறான், அது புண்ணியமே. அந்த கவலையை நீக்கிவிட்டான். தாய்ப்பெண் அவள் வந்து வலைஜலம் கிடைக்கிறாள், அதனால் தவிக்க முடியவில்லை. நானும் போய் செய்ய முடியாது, அதை மகளும் செய்யவில்லை, மறுமணும் செய்யவில்லை. அவள் தவிக்கிறாள், என்னை பெற்ற தாய். அவள் 80 வயசு ஆகிவிட்டது போல், அவள் கடமையை அவன் செய்து கொள்ளவில்லை. அதுக்கு நீ தான் இருக்கும், அதையும் செய்வோம். தாயால் வந்த கவலை, தந்தையால் வந்த கவலை, மகனால் வரலாம், அது மகனாகவும் விஷயம். ஆக இவன் யாரார மேல் பட்டு செலுத்துகிறானோ அவர்களுக்கு வரும் துன்பத்தை துடைப்பதற்கு வல்லமை எனக்கு நீ தரவேன்னு கேட்டான். அந்த வல்லமை ஆட்டான் ஞானிகளை கூட்டு. தனக்கு உகமை இல்லாத அந்த தாழ்ச்சி இருந்தார்களால் மனக்கவலை மாட்டது. அப்போ தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் வாழ்வில் தன்பால் தனக்கு அந்த அன்பு செய்தவர்கள், தனக்கு துணையாக இருந்தவர்கள் பிரச்சனை தீர்க்க விரும்புகிறேன். அருசியன் அர்ச்சனாபுரான இதனில் ஞான வாழ்வு, ஞானம் வேண்டும். ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவு வேணும். எந்த எது கிடையாது ஞானம்னு நீ பெற்றீரல்லவா, மரணமில்லா பெருவாழ்வு அடியின் அதை அடைய வேண்டும், அதான் ஞானம். உன்னோட திருவடியே எனக்கு ஞானமாகும், திருவடி பூசிப்பதே எனக்கு ஞானமாக மாறும். நாமஜபம்தான் ஞானம், நாமஜபமே பூஜை. உன் திருவடி பூஜைக்கு போதற்கு அறிவு தர வேண்டும், அதுவே அறிவு, அதான் சிறப்பறிவு. அந்த அறிவு பெற்றவன் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாழ் பெறுவான். மனுஷனாக பிறந்தால் அவன் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். ஆற்றல் யாருக்கு இருக்குது? உனக்கு இருக்கா? நீ ஓவியம் தானே, சிறந்த காவியத்தை படைப்பாய், ஓவியத்தை படைப்பாய், எழுத்தாளன், பேச்சாளன், கவிஞர், இதெல்லாம் எல்லா வெங்காயமும் இருக்கும். ஆனால் பிறவி ஒழிப்பதுக்கு அறிவு கடான்னு கேட்டான். அது எப்படி என்ன? திருவடி பூஜையை தவிர அவர் வழி இல்லை, திருவடி பூஜை தான். என்ன கேட்க ஒன்று ராமலிங்க சாமியில், ராமலிங்க சாமியில் தைப்பூச சொல்லலாம். இன்றைக்கி பேச எடுத்து இன்றைக்கி வந்துடுவார், அவர் இங்கே இருப்பார். இங்கே ராமலிங்க சாமியிலே ஞானத்துக்குரிய அறிவுக்கு அறிவு சிறிதில் ஞானத்துக்குரிய அறிவுப்பு, ஞானத்துக்கு அறிவும் பரிபக்கம் இல்லாத இந்த பாவியை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன். நான் இன்னும் கடையனாகிய என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.